ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நி வித்த இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி ஃபோர் ஸ்ட்ரக்சுல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் லெசன் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் யாரோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரிட்டோலேகஸ் கியூனிகுலஸ் ஒரு வகையான ரேபிட் அதனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு என்னது ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிறது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் அனுப்புறது ஸோ அதில் வந்து ஹியூமனுக்கு வந்து நம்ம லங்ஸ் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக ஆக்சிஜனை வந்து எடுத்துப்போம் நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடும் அதே மாதிரி தான் ரேபிட்டும் வந்து லங்ஸ் வெளியாக தான் வந்து பிரீக் பண்ணியிருக்கு ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் பைய பேர் ஆஃப் லங்ஸ் ஸோ அதுக்கு வந்து அதுக்கு வந்து பேர் ஆஃப் லங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே இந்த இந்த பிக்சர் பார்த்துருக்கோம்ல இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆஃப் லங்ஸ் இருக்கா ஸோ இது என்ன மாதிரி மெட்டீரியல் ஆயிருக்கு அப்படின்னா விச் வாஸ் ஹை லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் லைட்டான ஒரு ஸ்பாஞ்சியான டிஷ்யூ என்க்ளோஸ்டு இந்த தொராக்சிக் கேவிட்டி அது வந்து எதில் என்க்ளோஸ் ஆயிருக்கா தொராக்சிக் கேவிட்டி அதாவது இது தான் முயல்னா இது வந்து தொராக்சிக் கேவிட்டி ஓகேவா இது வந்து அப்டமினல் கேவிட்டின்னு வரும் ஸோ லங்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது இந்த தொராக்சிக் கேவிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது த தொராக்சிக் கேவிட்டி இஸ் பவுண்ட் டார்சலி பை த வெர்டிபல் காலம் அண்ட் வென்ட்ரலி பை த ஸ்டேர்னம் அண்ட் லேட்ரலி பை த ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த தொராக்சிக் கேவிட்டி அப்படிங்கிறது எப்படி பவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா டார்சலே அப்படின்னா இப்போ இதுதான் ரேபிட்னா இதுதான் டார்சல் சைடு ஓகேவா இது வந்து கீழே இருக்கிறது வந்து வென்ட்ரல் சைடு அதோடய வயிறு பகுதியெலாம் வென்ட்ரல் சைடு டார்சல் சைடுனா அதோட முதுகு பகுதி ஓகே ஸோ இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க டார்சல் சைடில் எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வேர்டிபிள் காலம் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் அதோடய வயிற்று சைடில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேர்னம் போன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸ்டேர்னம் இருக்குது அடுத்தது இது ரெண்டுத்தையும் இது பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இந்த இதை சுற்றி இதையும் இதையே கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு என்ன இருக்குதுன்னா ரிப்ஸ் இருக்குது இதுக்குள்ளே தான் வந்து எனக்கு தொரா விட்டி இருக்கு லை அந்த ஹார்ட் லங்ஸ் அது எல்லாமே இப்போ நம்ம உடம்புக்குள்ள அந்த ரிப்ஸ் எல்லாமே இருக்கும்ல ஸோ நம்ம உடம்புக்குள்ள அந்த முதுகில் வந்து வெர்டிபிள் காலம் இருக்கும் ஸோ நம்ம நம்மளோட ஹார்ட்டையும் லங்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ரிப்ஸ் எல்லாமே இருக்கலாம் அதே மாதிரி தான் வந்து ராபிட்டுக்கும் வந்து இந்த மாதிரி வெர்டிபிள் காலம் வந்து டார்சல் சைடில் இருக்கான் ஸ்டர்னம் வந்து வென்ட்ரல் சைடில் இருக்கான் இது லேட்ரல் சைடு அதாவது இந்த உள்ளுக்குள்ள தான் லங்ஸ் இருக்கும் லங்ஸோட லேட்ரல் சைடில் வந்து இந்த மாதிரி ரிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க டார்சலி பை வென்ட்ரபில் காலம் வென்ட்ரலி பை ஸ்டர்னம் லேட்ரலி பை த ரிப்ஸ் அந்த லோவர் சைட் ஆஃப் த தொராக்சி கேவிட்டியில் டூம் ஷேப்டு டயஃப்ரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம அந்த பிக்சர்லேயே பார்த்துருக்கோம் என்னென்னா அந்த தொராக்சி கேவிட்டிலே வந்து டூம் ஷேப்டு டயஃப்ரம் இருக்குது கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த தொராக்சி கேவிட்டியோட எண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இப்போது லங்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இதுதான் வந்து ராபிட்டோட லங்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஈச் லங் இஸ் என்ன்க்ளோஸ்ட் பை டபுள் மெப்ரேனஸ் ப்ளூரா மெம்ரேனஸ் என்னன்னா அவுட்டர் லேயர் தான் மெம்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு லங்ஸுமே வந்து எனக்கு ப்ளூரா அப்படிங்கிற ஒரு மெம்ப்ரெயினால் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க atmospheric ஏர் passes டு த எக்ஸ்டர்னல் nostrils அட்மாஸ்பியர் ஏர் வந்து முதல்ல அதோட எக்ஸ்டர்னல் நாஸ்டல் இருக்கில்ல எக்ஸ்டர்னல் மூக்கு வழியாக ஓகேவா மூக்கு வழியாக வரும் அதுக்கப்புறம் அண்டு நாசல் பேசேஜ் அந்த கொஞ்சம் நேரம் அந்த நாசல் பேசேஜ் அப்படிங்கிறது இதுதான் முயல் ஓகேவா இதுதான் முயல் இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் நேர் நேர்னா அந்த நாஸ்டல்ஸை சொல்கிறது ஸோ இது தான் வந்து நாஸ்ட் பேசேஜ் இது வந்து அதோடய வாய் இது பல் இருக்குல்ல இது வந்து அதோடய பல் இது மேலே இருக்கிற மூக்கு வழியாக அந்த எக்ஸ் நாசல் பேசேஜ் வழியாக அது வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இன்ட்டு த ஃபேரிங்ஸ் அது எதுக்கு போகுது ஃபேரிங்ஸ்க்கு போகுது இங்கே பாருங்கள் இருந்து அப்படியே வந்து இந்த காற்று எடுக்கிறதுக்கிற காற்று வந்து எங்கே போகுது இந்த ஃபேரிங்ஸ்க்கு போகுது கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அடுத்தது ஃப்ரம் இட்ஸ் பாசிக் ஃபேரிங்ஸ்லேருந்து இட் பாஸஸ் திரு த க்ளாட்டஸ் இன் டு த விண்டு பைப் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன ஆகுது கிளாட்டஸ் வழியாக இங்கே விண்டு பைப்புக்கு வருதுன்னு சொல்கிறாங்க விண்டு பைப் அப்படின்னா இங்கே இருக்க இங்கே தான் இருக்கும் விண்டு பைப் ஓகேவா ஸோ அதுக்கு வருது ஃபேரிங்ஸ் வழியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேரிங்ஸ் வழியாக எனக்கு ஆக்சுவலி இந்த காற்று வந்து இப்படி வரும் ஓகேயா இதுதான் வந்து ட்ரெக்கியா ஓகே இதெல்லாமே நம்ம படிப்போம் இப் உங்களுக்கு தெரிய வேண்டியதுனால லங்ஸ் வந்து டபுள் மெம்பரைனஸ் ப்ளூரா அப்படிங்கிற ஒரு ஆள் என்க்ளோஸ் ஆகிருக்கா அடுத்தது அட்மாஸ்ஃபியர் கேர் வந்து முதல்ல எக்ஸ்டர்னல் நாஸ்டல்ஸ்லேருந்து நாஸ் நாசல் பேசேஜ் வழியாக ஃபேரிங்ஸ்க்கு வருது ஃபேரிங்ஸ்லேருந்து அது வந்து வின் விண்டு பைப்புக்கு எது எதுவிலையான க்ளாட்டஸ் வழியா ஓகே அடுத்தது ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த விண்டு பைப்பு செயின்லாஸ்ட் டு ஃபார்ம் த லாரிங்ஸ் ஆர் வாய்ஸ் பாக்ஸ் இதுதான் வந்து விண்டு பைப் கரெக்டாக ஸோ இதுதான் நம்ம விண்டு பைப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல அதோட ஆண்டீரியர் பார்ட் ஆன்டீரியர் பார்ட்னா ஃப்ரெண்ட் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எக்ஸ்டர்ன் ஆகிருக்கு ஓகேவா என்லார்ஜ் ஆயிருக்கு என்லார்ஜ் ஆகி டு ஃபார்ம் த லேரிங்ஸ் லேரிங்ஸ் ஆகிருக்கு அல்லது வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வித் இட்ஸ் வால் சப்போர்ட்டட் பை ஃபோர் கார்டிலேஜினஸ் பிளேட்ஸ் அதாவது இதோட எண்டு வந்து இங்கே ஃபோர் கார்ட்டிலேஜினஸ் பிளேட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாலு சைடும் கார்டிலேஜினஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா ஸ்ட்ராங்கான ஃப்ளெக்ஸ்பிலான டிஷுவை தான் நம்ம கார்ட்டிலேஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த விண்டு பைப்போட ஆன்டீரியர் பார்ட்டில் எனக்கு லேரிங்ஸ் இருக்குது அல்லது வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது அது எதால் சப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபோர் கார்டிலிஜியஸ் பிளேட்ஸ்னால இன்சைட் த லேரிங்ஸ் லேரிங்ஸ்குள்ளே லைஸ் த ஓக்கல் கார்டு இந்த ஓ இந்த லேரிங்ஸ்குள்ளே எனக்கு வந்து ஓக்கல் கார்ட் இருக்கும் அது வழியாக தான் வந்து வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா லேரிங்ஸ்க்கு அப்புறம் எனக்கு என்னாகுது ட்ரக்கியாக உள்ள போகுது ட்ரெக்கியா அல்லது விண்டு பைப் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஓகேவா அடுத்தது ட்ரெக்கியா வால்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை ரிங் ஆஃப் கார்டிலேஜ் அதே மாதிரி இந்த ட்ரெக்கியாவோட வால்ஸ் இங்கே மாதிரி ரிங்ஸ் மாதிரி இருக்கா ஸோ காட்டிலேஜ் அப்படிங்கிறதுனது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிளெக்சிபிளான டிஷ்யூ அதாவது வந்து வளையக்கூட மு வளைய முடியும் அதனால் அது தன்னோட இஷ்டத்துக்கு நல்ல அந்த காற்றை உள்ளே போகிறதுக்கு நல்ல ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஃப்ரீ பேசேஜ் ஆஃப் ஏர் த எபிகிளாட்டிஸ் prevents என்ட்ரி ஆஃப் ஃபுட் food த the trachea த the அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்த பாட்டை தான் நம்ம கிளாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் எபிக்ளாட்டஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு flap ஆஃப் cartilages இருக்கா ஸோ இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா இது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வாயை வந்து இங்கே இங்கே வெளியாக சாப்பாடு போகுது ஓகேவா சாப்பாடு வரும்போது என்ன செஞ்சுக்கோன்னா இந்த epiglottis வந்து இந்த இதை வந்து மூடிடும் பிகாஸ் இங்கே உள்ளே போகிறத வந்து எனக்கு விண்டு பைப்புக்கு போகிற அந்த ஒரு வழி ஓகேவா விண்ட் பைப்புக்கு போகிற அந்த ஒரு வழி எனக்கு இந்த காற்று இப்படி வந்து இப்படி வரணும் ஓகேவா இந்த இந்த சாப்பாடு வந்து இப்படி போய் இப்படி போகணும் கென் யூ அண்டர்ஸ்டாண்ட் சாப்பாடுன்னு வரும்போது அது எந்த ரூட்டில் போகணும் வர சாப்பாடு இங்கேருந்து இப்படி போய் இப்படி போகணும் பிகாஸ் இந்த இடத்துல தான் எனக்கு யூஸ் ஃபேகர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா யூஸ் ஆஃப் ஃபேகர்ஸ் அதுக்கப்புறம் தானே அதெல்லாமே பண்ணுவோம் ஸோ எனக்கு ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது எது ரெண்டுத்துக்குமே காமன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மூச்சு விடுறதுக்கும் காமன் இந்த சாப்பிட்ற இடத்துக்கோ காமன் நீங்கள் சாப்பிட்ற அந்த ஒரு டைஜஷன் ப்ராசஸ்ஸே என்ன படிச்சுப்பீங்கன்னா ஃபேரிங்ஸ்க்கு அப்போ தான் ஈஸ் ஆஃப் எகஸ் இப்போ இந்த இடத்துல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துலேயும் என்ன வரும் ஃபேரிங்ஸு எப்பிக்ளாட்டஸ் அதெல்லாமே வரும் இந்த எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃப்ளாப் மாதிரியான ஒரு கார்டிலேஜியஸ் சப்ஸ்டன்ஸ் ஓகேவா ஸோ அது என்ன செய்கிறோம் அப்படின்னா எனக்கு சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து இதை மூடிடும் இந்த வழி இருக்குல்ல இந்த காற்று போகிற அந்த ஒரு வழி இருக்குல்ல அது வந்து மூடிடும் காற்று மட்டும் சுவாசிக்கும் போது அது என்ன செய்யும் இது திறந்துடும் ஒன்று காற்று வந்து உள்ளே போயிடும் ஓகேவா நமக்கும் இதே மாதிரி தான் சில நேரத்தில் வந்து நமக்கு ஏன் வந்து அந்த புறலாம் ஏறுது அப்படின்னு சொன்னால் ஒரு சில டைமில் வந்து நம்மளோட சாப்பாடு வந்து இதுக்குள்ளே போய் சிக்கிக்கும் ஓகேவா நம்ம ஏதோ ஒரு தாட்டில் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி இதுக்குள்ளே போய் சிக்கிக்கும் போது நமக்கு அந்த பொற ஏறுது கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அதுதான் இங்கே நடக்குது ஓகேவா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the epiglottis என்ன செய்யும் அப்படின்னா prevents த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்ட்டு த trachea ட்ரெக்கியா த்ரூ glottis glottis கிளாட்டஸ் போகும்போது இந்த epiglottis வந்து தடுக்கும் அந்த ஃபுட் பார்ட்டிக்கல்ஸ் வந்து இந்த ட்ரெக்கியாக்குள்ளே போகாமல் இது இந்த இதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சிருந்தால் அதுதான் trachea ஸோ அந்த ட்ரெக்கியாக்குள்ளே போகாமல் அது வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது the trachea divides into two branches இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெக்கியா வந்து உங்களுக்கு ரெண்டு பிரான்ச்சஸாக பெரியுது ப்ராங்கேயாக பெரியுது ஓகேவா அடுத்தது ஒன் என்ட்ரிங் இன்ட்டு ஈச் லங் ரெண்டுமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு லங்ஸ்குள்ளே போகுது டிவைடிங் இன்ட்டு ஃபர்தர் பிரான்ச்சஸ் அந்த பிராங்கெல்லாம் வந்து இன்னும் டிவைட் ஆகும் உள்ளுக்குள்ளே ஸோ அது வந்து பிரான்சியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விச் எண்டு விச் எண்டின் ஆல்வியோலி ஆல்வியோலினா ஒரு மாதிரி பபிள்ஸ் பபுள்ஸாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே தான் வந்து அந்த ஆக்ஸிஜன் கார்பன் டை ஆக்சைட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும் ரெஸ்பிரேட்டரி ஈவெண்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் நம்ம ப்ரீத் ஏர் அந்த ரேபிட் வந்து ப்ரீத் பண்ணுறது ப்ரீத்திங் பண்ணுறது இன்ஸ்பிரேஷனும் வெளியில் காற்று விடுறது எக்ஸ்பிரேஷனும் அப்படின்னு சொல்லுவாங்க அலவிங் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அப்போ தான் வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வந்து மாறுது ஓகே இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ்னும் எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற பாசிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்பிரேஷன் அதாவது அது வந்து வெளியில் இருக்க காற்றை உள்ளே எழுத்துக்கிறதுக்கு அது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து செலவு பண்ணுமா அதை தான் வந்து ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பிரேஷனுக்கு அது எந்த விதமான ஒரு எனர்ஜியுமே செலவு பண்ணாது லைக் அது கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறதுக்கு ஸோ அதனால் அது வந்து பாசிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா மைண்ட் மேப் மாதிரி போட்டோம்னா ஃபஸ்ட்டு ஏர் ஏர் என்ன செய்து எக்ஸ்டர்னல் நாஸ்டல்ஸ் வரையா ஃபேரிங்ஸ்க்கு போகுது அதுக்கு எக்ஸ்டர்னல் நாஸ்டல்ஸ்க்கும் ஃபேரிங்க்கும் இடையில் இருக்கிறது வந்து நாசல் பாசேஜ் ஓகே அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ்லேருந்து விண்டு பைப்புக்கு போகுது விண்டு பைப்பில் கிளாட்டுஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் வருது இதுக்கும் அதுக்கு இடையில் கிளாட்டிலேருந்து எப்பி அப்படிங்கிறது எப்பி ஃப்ளாப் ஆஃப் கார்டிலேஜ் அப்படிங்கிற சொல்கிறது ஓகே விண்டு பைப்லேருந்து ட்ரெக்கியாவுக்கு போகுது ட்ரெக்கியாவிலேருந்து பாங்கே பிராங்கேக்கு போகுது பிராங்கேலேருந்து பிராங்கியோல்ஸ்க்கு போகுது அதுக்கப்புறம் கடைசியில் ஆல்வியாலிக்கு போகுது கே அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ இப்போ இந்த டயாகிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்டீயர் லோபுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை லோபனால் என்னன்னா கொஞ்சம் அது வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் லைக் பா ஃபுல் பார்ட்டாக இல்லாமல் ஒரு பர்ட்டிகுலராக பார்ட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆன்டீரியர் அப்படின்னா முன்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆன்டீரியர் முன்னாடி இருக்கிற லோபு அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா